கம்ப்யூட்டர் பி சேனல். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபோனும் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். லொக்கேஷன் பர்மிஷன்ஸ், உங்களோட கான்டென்ட் ரீட்ரைட் பண்ணுற பர்மிஷன், உங்கள் கால்ஸ் ரீட்ரைட் பண்ணுற பர்மிஷன்ஸ், உங்கள் ஃபோட்டோஸ் ரீட்ரைட் பண்ணுற பர்மிஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்மிஷன்ஸ் ஒரு ஆப்லேயே கேட்கும். ஸோ அந்த பர்மிஷன்லாம் ஒன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆப்லேருந்து உங்களோட நீங்கள் என்னென்ன பர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்மிஷன் எல்லாமே ஆக்சசபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆக்சஸ் கேட்கும். ஸோ அந்த ஆக்சஸில் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி எல்லா ஆக்சஸையும் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஃபேஸ்புக்லேருந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்படி சேவ் பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த ஃபேஸ்புக்லேருந்து ஆக்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, டிசேபிள் பண்ணுற சொல்யூஷன் கண்டிப்பாக கிடையாது. என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் ஆக்சஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற வேண்டியதாக இருக்கும், பவுன்சர் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வர இப்போ ரியல்மி யூஐன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி யூஐ 2.0 அந்த அப்டேட் இன்பில்ட்டாகவே டிஃபால்ட்டாகவே கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கு அந்த ஃபியூச்சர் வரலையோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பெர்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப செக்யூராக இருக்கணும், ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் 160 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யார் யார் ரொம்ப செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பவுன்சர் ஆப் டெம்ப்ரரி அப்படிங்கிற ஒரு ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஆப் தான் நான் சொன்ன பெர்மிஷனை டிசேபிள் பண்ணுற ஆப். ஸோ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பெர்மிஷன் எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ ஆக்சசபிலிட்டி சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் எனேபிள் பவுன்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட பேர் போட்டு ஆஃப்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பெர்மிஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பெர்மிஷனை டிசேபிள் பண்ண அவர் எனேபிள் பண்ணுறதுக்கு இது ஆன் பண்ணால் தான் இந்த பவுன்சருக்கு இந்த ஆப்க்கு நீங்கள் ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆப் ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான். இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு எந்த பெர்மிஷன் எனேபிள் பண்ண சொல்லி கேட்காது. ஸோ எக்ஸப்ட் இந்த ஒரு பெர்மிஷனோட. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க எனேபிள் பண்ணிவிட்டு. ஸோ ஓகே கொடுத்தோன்னே மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நோ ஆக்டிவிட்டி ஏட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே மேனேஜ் ஆப்ஸில் நிறையா நான் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாமே இங்கே காட்டுது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணணும் ரெட் கலரை காமிக்குது. ஸோ ரெட் கலரில் காமிக்குது அப்படின்னா டேஞ்சர்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் வந்து நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக இன்ஸ்டால் பண்ணி எப்படி இந்த ஆப் பெர்மிஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஆப்பில் இப்போ எந்த பெர்மிஷனும் கிடையாது. ஓப்பன் பண்ணோடனே எனக்கு சில பெர்மிஷன்ஸ் இப்போ கேட்குது பார்த்தீங்கன்னா, அலோ டு ஆக்சஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மீடியாஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு வருது. ஸோ அலோ கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட் யூ லைக் டு ரிமூவ் இட் வென் யூ எக்ஸிட் அப்படின்னு வருது. இதில் கீப் ரிமூவ் ஷெடியூல்னு வருது. ஸோ கீப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஆப் விட்டு வெளியே வந்தாலுமே, ஸோ இந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பை நான் விட்டு வெளியே வந்தாலுமே அந்த பெர்மிஷன்ஸ் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா அலோன்னு, ஸோ அது வந்து எனேபிள்லேயே தான் இருக்கும். அதே நீங்கள் ரிமூவ் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்பை நான் எப்போ க்ளோஸ் பண்ணுறேனோ, ஸோ இந்த ஆப்பை இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணுறேனோ அந்த டைமில் வந்துட்டு அந்த பெர்மிஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதே நான் ஷெடியூல் பண்ணேன் அப்படின்னா, எந்த டைம்க்குலேருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்கள் பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா 5 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த பெர்மிஷன் எனேபிளில் இருக்கும். மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு அந்த பெர்மிஷன்ஸ் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு அலோ அப்படின்னு கேட்குது. ஸோ அலோ கொடுத்தோடனே எனக்கு இங்கே வருது கீப் ரிமூவ் ஆர் ஷெடியூல் அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிமூவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு ரீட்ரைட் பெர்மிஷன்லாம் எனேபிள் இருக்குது. ஒன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிமூவ் ஆகிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவல் பெண்டிங் டேப் டு ரிமூவ் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. கிளிக் பண்ண உடனே எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் எனக்கு எந்த பெர்மிஷன்ஸ்னு எனேபிள் இருக்காது. ஸோ நோ டேஞ்சர் பெர்மிஷன் அப்படின்னு காக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை மறுபடியும் வேறு ஒரு ஆப் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் இருக்குது, கேரம் ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்க்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்க்கு நான் எந்த பெர்மிஷனும் கிராண்ட் பண்ணல. ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் எனக்கு இல்லை. ஸோ இப்போ நான் இன்சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்சார்ட் அப்படிங்கிற ஆப்பில் இருக்கிற ரைட் ரீட் பெர்மிஷன்ஸ்லாம் இருக்குது.
ஸோ இந்த ஆப்பை நான் மறுபடியும் ஒரு கிளியர் கேஷ் கிளியர் டேட்டா கொடுத்து ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கிளியர் டேட்டா கொடுத்துக்கிட்டேன். ஸோ கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வீடியோ கிளிக் பண்ணோடனே எனக்கு அலோ ஆக்சஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அலோ கொடுத்தவொடனே இங்கே எனக்கு நோட்டிஃபிகேஷனில் கிராண்ட் ஆகுது, கீப்பாக ரிமூவாக இல்லை ஷெடியூலானே. ஸோ ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் கீப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பர்மிஷன்ஸ் நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணாலுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே நான் இப்போ ரிமூவ் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ரிமூவ் கிளிக் பண்ணுறேன். ரிமூவ் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனில் டேஞ்சருங்கிற ஒரு ஐக்கான் மாதிரி வந்து ரிமூவல் பெண்டிங் ஃபார் இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக உங்கள் பர்மிஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனு புதுசுங்கிறதுனால எங்கள் நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் காட்டுது. அதே உங்களுக்கு கொஞ்சம் பழைய ஃபோன், ஒரு 1 இயர் 2 இயர் வந்து முன்னாடி வந்த ஃபோன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிக்கும் இந்த ஆப் மூலமா. பிகாஸ் நான் இதில் கொஞ்சம் பெர்மிஷன்ஸ் செக்யூரிட்டி ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு அந்த மாதிரி காட்டுது. பழைய ஃபோன் அப்படிங்கிறபோது அந்த பெர்மிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.